வணக்கம் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மதுரை மட்டன் சுக்கா மட்டன் சுக்காக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மட்டன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 12 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் லெமன் கறிவேப்பிலை மிளகாய் தூள் धनिया தூள் மஞ்சள் தூள் இந்த மசாலாவை வறுக்கணும் 1 ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் धनिया கால் ஸ்பூன் சோம்பு ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை ஒரு 3 காஞ்ச மிளகாய் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குக்கர்ல மட்டன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் मटन मूल्गर अलावक तन्नी ओती इंजी पूंड पेस्ट वरे 1/2 टीस्पून इदे लाती नल्ला कलेक्की उकरला मूडी पोटे वरे 6 विसल वच्ची एड़तिकला ड्राई रोस्ट पन्न वेंडिया देला वरे पैन ले ड्राई रोस्ट पन्निकला ड्राई रोस्ट आयेच्छ ना इपा स्टाव आफ पन्निकला அடுப்புல ஒரு வடச்சட்டி வச்சிட்டு அதல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் தாளிக்கும் பொருள் எல்லாம் போட்டுக்கறேன் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் इंजी पूंड विळुदु 1/2 टीस्पून इंजी पूंडोड पच्चा वासना पोयिच्चु इप्पो इंद मसाला पोरल एल्लाम पोट्टुडलाम मसाला सॉरी मटन वेग वच्च तण्णि कोंजम ऊत्ति மசாலாவோட பச்சை வாசனம் போகட்டும் நல்லா கொதிக்க விட்டுறோம் வறுத்து வச்ச மசாலா ஆறிச்சு இத நான் மிக்ஸில போட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கறேன் இப்ப மட்டனை போட்டுக்கலாம் நல்லா சுண்டி வரட்டும் இப்ப எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி ஓரளவு சுண்டிருச்சு இல்லையா இப்ப வந்து அந்த அரைச்ச அந்த மசாலாவை போட்டுக்கணும் நல்ல கமகமன் ஸ்மெல் வருது இது நல்ல சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஏற்கனவே மட்டன்ல நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இந்த சமயத்துல உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு தயாராயிச்சு இது கொஞ்சம் காரமா தான் இருக்கும் கறிவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிறலாம் மதுரை மட்டன் சுக்கா कमेंट वीडियो उड़ीचर लाइक पन्नेंगा, शेर पन्नेंगा, सब्सक्राइब पन्नेंगा, नंद्री।